உன்னை இல்ல சீக்கே என்ன பாக்குற ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து இந்த சினிமாலாம் பார்க்குறது ரொம்ப அதிகமான ஆர்வம் இருந்ததுனால கமல் சார் படத்தை நிறைய பார்ப்பேன். ஸோ கமல்ஹாசன் சார் எல்லாருக்கும் ஒரு ஐடியல் இருப்பாங்கன்ற மாதிரி கமல் சார் என்னோட ஐடியல்னு வச்சுங்களா, அவரோட படத்தெலாம் நிறையா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் வந்து அவர் வந்து சீரியஸாக சினிமாவில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்போ மணிரத்னம் மாதிரி ஒரு இயக்குனர் வந்ததுக்கப்புறம் அவர் வேறு கோணத்தில் காமிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு புரிய வந்தது, அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு ஹீரோவாக ஒரு ஹீரோயிசமான ஒரு ஹீரோவாக ஒரு ஒரு குட் லுக்கிங் ஹீரோ நல்லா ஃபைட் பண்ணுறாரு நல்லா ரொமான்ஸ் பண்ணுறாருன்னு அப்படி ஐடியலாக வச்சுருக்கிற ஒரு ஹீரோவை அவர் நல்லா நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல கதாபாத்திரங்கள்லாம் கிடச்சதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாவும் ரசிக்க ஆரம்பித்தாங்க. இது நல்லா பண்ணுறானே ரஜினிகாந்த் நம்ம சிவாஜி அளவுக்கு நடிக்கிறார் அப்படின்னும் போது என்ன சொல்ல வராங்க, இதுக்கு முன்னுக்கு அவர் நல்லா நடிக்கலையா அப்படின்னு கொஞ்சம் சின்ன ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ தான் புரிய வந்தது வந்து இதை தாண்டி நடிகர் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி இயக்குனருன்றவங்க வந்து நிறையா அவங்களோட ஈடுபாடு இருக்கிறதுனால தான் ஒரு சினிமான்றது அந்த அளவுக்கு உருவாகுது. அப்போ இவங்க நினச்சாங்கன்னு சொன்னால் ஒரு நான் ஐடல்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு ஆளை வந்து எல்லாருக்கும் பிடிக்க வைக்க முடியும் இல்லை பிடிக்க வைக்காம முடியும். அப்போ இது ஒரு பெரிய தொழில் தான் அப்படின்னு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். அப்பா அம்மா கிட்ட சொன்னாங்க உதவி கேள்வி அப்படிதான் அப்போ அப்படி சொன்ன அப்படி என்னடா சொன்னேன் இயக்குனரா அப்படி ஒரு தொழிலே கிடையாது நம்ம நாட்டில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ சரியாக ஏதாவது இன்ஜினியரிங்கு டாக்டர் பைலட் இந்த மாதிரி தொழிலை மனசில் வச்சுட்டு படி அதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மனசுக்குள்ளே நம்மளுக்கு இருக்கிற ஒரு விஷயம் எப்படின்னா நமக்குள்ளே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும்ல நம்ம இப்படி ஆயிரும் இப்படி பண்ணிடுவோம் அப்படின்றத நான் வந்து விதைச்சி வச்சதுனால அது ப்ரொசுவேட் பண்ணி இன்றைக்கி ஒரு இயக்குனராக இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அவசர புத்தினால் சில நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் புரிஞ்சுக்காமலே இழந்துருவோம், அதுக்கு நீ மட்டும் என்ன விதி விளக்கா? உனக்கு உண்மையிலே புரியலையா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறேன்னு எனக்கு தெரியல, நான் இப்போ உண்மையை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்ததுலேருந்து வானோ பூமி உன்னாலே ஏதோ ஆச்சு தன்னாலே நிறைய பேர் தொலைக்காட்சி ட்ராமா எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு சினிமான்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தது. அது சம்மந்தப்பட்டு தான் நான் வந்து மலாய் துறையில் ஆய்வு செஞ்சு பார்த்ததில்ல, அங்கே வந்து நிறையா மூவிஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க ட்ராமா பண்ணுறாங்க. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்றது அங்கே தான் இருந்தது. அதனால் நான் என்ன முடிவு பண்ணேன்னு சொன்னால் நம்ம கற்றுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக அந்த ட்ரேட்டில் தெரிஞ்சவங்கக்கிட்ட தான் போய் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு மில்லி இண்டஸ்ட்ரி சைட் போயிட்டேன். வாய்ப்புங்கிறது தான் வந்தது. ஒரு 2 வருஷம் அதே ப்ரொடக்ஷன்லேருந்து ட்ராமா நடிக்கிறதுலேருந்து ஒரு ஒரு தண்ணி கலக்கிறதுலேருந்து ஆரம்பித்தேன். ஆண்டிமேன் சொல்லுவாங்க அங்கே ஆரம்பித்து கண்டினியூட்டி பர்சனாக இருந்து பெரிய பெரிய மலையாளி ஆர்டிஸ்ட்கெலாம் காஸ்ட்யூம்லாம் அயன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய அனுபவம்லாம் ஆரம்பித்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் லெவலுக்கு வந்துட்டேன். ஸோ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன் எனக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டைரக்டர். வாய்ப்பு வந்துருச்சு மலை ட்ராமாவில் டைரக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ தான் நான் எடுத்த ஒரு முடிவு இது சரியில்லை நான் டேரக்டர் ஆகக்கூடாதுன்னு நான் முடிவெடுத்தேன். ஏன் அப்படி எடுத்தேன்னு சொன்னால் எனக்கு வந்து ப்ராக்டிக்கல் கிடச்சிருச்சு. ஒரு 2 வருஷம் வந்து ட்ராமா எடுக்கிறது எப்படி எடுக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு 3-4 டேரக்டர் கூட ஒர்க் பண்ணிட்டேன். நான் யோசிச்சு பார்த்தேன் இப்போ எனக்கு ஒரு இயக்குநரான வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா நான் என்ன செய்வேன்னு சொன்னால் இந்த 3-4 டேரக்டர் கூட நான் ஒர்க் பண்ணலை அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை தான் நான் செய்வேன். ஏன்னா என்னோடய அனுபவம் அவங்ககிட்டருந்து தானே கிடச்சிச்சு. அதனால் அவங்க தப்பாக செஞ்சால் கூட அந்த தப்பை நான் செய்வேன். தப்பு எது சரி எதுன்னு தெரியாது. ஏன் தெரியாதுன்னு சொன்னால் தியரி இல்லை ப்ராக்டிக்கல் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் அந்த கிடச்ச வாய்ப்பு அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு போய் படிப்போம், படித்து தியரியை கண்டுபிடிச்சிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு படித்த இயக்குனராக வருவோம். தட் மீன்ஸ் ப்ராக்டிக்கலும் தெரியும் தியரியும் தெரிஞ்ச ஒரு இயக்குனராக வருவோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு அகாடமி ஃபிலிம் லிஷான்ற ஒரு ஃபிலிம் ஸ்கூல் இருந்தது ஃபினான்ஸில், அதில் போய் ஒரு 3 வருஷம் படித்தேன். ஐஷா லூ ஐ மீன் லவ் வித் யூ. என்னோடய முதல் படம் மைந்தன், அது வந்து ஒரு ஆக்ஷன் காமெடியாக பண்ணியிருந்தேன். நல்லா விறுவிறுப்பாக இருக்கணும், யங்ஸ்டர்ஸ் எனக்கு ஒரு டார்கெட் இருந்தது.
ஒரு ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 35 வயசு ஆளுங்களை கவரணும். அப்போ விறுவிறுப்பாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், நல்ல என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ நிறையா இருக்கணும், சிரிக்க வைக்கணும், அவங்கள போர் அடிக்கக்கூடாது ஒரு செகண்ட் கூட அப்படின்ற யோசித்து அந்த கதை நான் பண்ணேன். எனக்கு ஒன்றும் பிடிக்கல. ஏண்டா எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? மச்சான், டோன்ட் ஜட்ஜ் தி புக் பை இட்ஸ் கவர். யாரா நீ? தேவையில்லாம என்ன கடத்திட்டு வந்துட்டேன். என் கண்ணுக்கு நீங்க அழகா தெரியல, நான் என்ன பண்றது? நீங்க ஆம்பளை தானே? அது 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 ஓரளவுக்கு போய் சேர்ந்துச்சின்னு சொல்லலாம், ரொம்ப பேர் ரசித்து பார்த்தாங்கன்னு சொல்லலாம். ரெண்டாவது படம் எடுக்கும்போது எனக்கு எனக்குள்ளே தோணுன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் தேட்டருக்குள்ளே கொண்டாந்து பார்க்க வைக்கணும், எல்லோரும் ஒன்றா உட்காந்து பார்க்குற வைக்கிற அளவுக்கு ஒரு படம் பண்ணணும். ஃபேமஸான ஜான்ரா இருக்கலாம், காமெடி, ஆக்ஷன், ஃபிக்ஷன் அப்படின்னு, இதுக்கு தனியாக ஒரு உரத்தை சொல்லுவாங்க, ஃபேமிலி என்டர்டெயினர்னு சொல்லுவாங்க. இருக்கோ இல்லையோ அந்த ஜான்ரா, அது அது நல்லாயிருக்கும் கேட்கறதுக்கு, ஃபேமிலி என்டர்டெயினர்னுவாங்க. தட் மீன்ஸ் எல்லா தரப்பு மக்களும் போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். படத்துக்கு படத்துக்கு வித்தியாசப்படணும் அப்படின்றதுக்காக போன வாட்டி ஆக்ஷன் காமெடி பண்ணதுனால இந்த வாட்டி வந்து என்டர்டெயின்மெண்ட்ற வேல்யூ வந்து கண்டிப்பாக இருக்கணுன்றதுக்காக அந்த காமெடி வேல்யூ வந்து எல்லா படத்துலையும் இருக்கணும்னு நான் யோசிக்கிற ஒரு ஆள். அதனால் இந்த வாட்டி வந்து வேறு பாணியில் படம் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக அதுக்கும் இதுக்கும் சரியான வேறுபாடு இருக்குது. நிறைய பேர் ட்ரெய்லர் பார்த்தவங்களும் சொன்னாங்க அதுக்கும் அதுக்கு ரொம்ப வித்தியாசம் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முழு நில ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு கதை செய்யலாம் அப்படின்னு பண்ணேன். அருமையாக பிளான் பண்ணி என்னை பலிகட ஆக்கிட்டேன். நீ அதான் வந்த வர வச்ச ப்ளீஸ், நான் ஒன்று மைக்கில். ஆமாம், நான் தான் மைக்கிட்டேன். என்னடா ஒரு கெட்டு போன சாடின் வட வருது.